ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி வர்ஷித். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சும்மா மணக்க மணக்க சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக ஐல மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுவும் சண்டே ஸ்பெஷலாக இந்த ஐல மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நாங்கள் 1 கிலோ அளவுக்கு ஐல மீன் வந்து வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது கூட வந்து பாறை மீனோட தலையும் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா பாறை மீன் வந்து வறுக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். வறுவல் வந்து தலை பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும். ஸோ குழம்புல போட்டோம் அப்படின்னா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு 1/2 மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி 1-2 மிக்சியில் அரைச்சிருக்கேன். இது கூட 10 சின்ன வெங்காயம், 1 பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் வந்து 5 பல் பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் கூட போட்டு கொஞ்சம் ஒரு கொரகொரப்பு தன்மையோடு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் வந்து ஃப்ளேவருக்காக மட்டுமே சேர்க்கப்படுறது, அதனால் இது ஆப்ஷனல் தான். சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் இல்லை. இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பில்லை, 2 பச்சை மிளகாய், 3 பல் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், கொரகரப்பாகவும் இல்லாமல் வலுவலுப்பாகவும் இல்லாமல். இப்போது நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி, பிக் சைஸாக இருந்தால் 1 தக்காளி மட்டும் போதும். இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். இப்போது இது கூட 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம், அதை வந்து நல்லா கரைச்சி இந்த தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா புளிக்கரைசல் தான். இப்போ இது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நம்ம சேர்க்கக்கூடியது. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த எல்லா தேங்காய் விழுது அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வந்து தண்ணி பதத்தில் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது நீங்கள் சூடு பண்ண இன்னும் வந்து தண்ணி பதம் வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ எப்போவுமே மீன் குழம்பு வந்து மொதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் எடுத்து வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ஊற்றி வச்சு இல்லையா தண்ணி, அந்த புளிக்கரைசல் எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி சக்தி மீன் குழம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த புளிக்கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே பச்சை வாசம் எல்லாம் போயிடும். இந்த குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் மட்டும் போட்டால் ஓகே தான். இப்போது நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து எக்காரணத்தை கொண்டு கலந்து விடவே கூடாது. அப்படி நீங்கள் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மீன் இழுக்க முள் எல்லாமே வந்து குழம்பு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து கலந்து விடாதீங்க. மேலால் சும்மா அந்த மீன் மட்டும் கொஞ்சம் குழம்புல டிப் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். மீன் வந்து வேகிறதுக்கு மினிமம் 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்லேயே வந்து மீன் நல்லா குக் ஆகி வெந்துடும். ஸோ 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே பொடி போல் தூவி விட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவரும் சேர்ந்து மீன் குழம்பு நல்லா கமகமான டேஸ்ட்டாக சிம்பிளாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். இப்போ பாருங்கள் ஐல மீன் குழம்பு ருசியாக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க? சீக்கிரமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.